வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உள்நாட்டு இறால் குஞ்சு உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தில் ஆராய்ச்சியாளர்களின் பங்கு குறித்து தூத்துக்குடி மாவட்டம் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் சி ஹரிணி அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வண்ண மீன்கள் வளர்த்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் மலையன்விளை கிராம பண்ணையாளர் ஆர் செல்வராஜ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் முயல் மசால். இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. குறைந்த முதலீட்டில் உயர் வருவாய் கிடைப்பதால் பெரும்பாலான விவசாயிகள் வண்ண மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அழகியல் நோக்கத்திற்காக பல்வேறு இடங்களில் வண்ண மீன்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இதனால் விவசாயிகள் வண்ண மீன்களை உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் மூலம் தங்களை தொழில் முனைவோராக உயர்த்திக் கொள்வதோடு வியாபார ரீதியில் விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். அந்த வகையில் வண்ண மீன்கள் வளர்த்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் மலையன்விளை கிராம பண்ணையாளர் ஆர் செல்வராஜ் அவர்கள் தரும் செய்திகள். எங்கள் தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து நான் நேச்சுரலாகவே ஃபிஷ் இந்த இது கலர் ஃபிஷ் வளர்க்குறோம். அதுதான் அதுக்கு ஃபுட்டும் ரொம்ப அளவு தேவையில்லை, அந்த தண்ணியும் அவ்வளோ. ஆக்சுவலாக நாங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பார்க்கும்போதே அந்த இதில் எல்லாம் டேங்கில் ஃபில்லப் ஆகிடுது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். மழை காலங்களில் தண்ணி மேலே வந்துட்டால் அந்த மீன் தொட்டியை ஒரு தொட்டியிலேருந்து ஓட்டுற அடுத்த தொட்டிக்கு மிங்கிள் ஆகக்கூடாது. மிங்கிள் ஆகிட்டாலே மீனுக்கு குவாலிட்டி போயிடும். அந்த மாதிரி வளர்க்குறோம். அது ஆக்சுவலாக அதுதான் நல்ல ஒர்த்தாக தெரியுது. அந்த இதில் நல்ல லாபம் கிடைக்குது. மற்றபடி இன்னும் இதை டெவலப் பண்ணேன்னு என் மகன் சொல்கிறாங்க. பண்ணால் அதுக்கு லேபர்லாம் தேவை, நிறைய வேலைகள். மந்த்லி 2 லேக்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த தோட்டத்தில் வளர்க்குறதுல அவ்வளோ செலவே ஆகிறது இல்லை, ரொம்ப கம்மி தான். இன்ஷியலாக ஜேசிபி போண்டு பாண்டெல்லாம் கொஞ்சம் நம்ம பண்ணுறது தான். அந்த பாண்டில் இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் பீஸ் போட்டது நல்ல குரோத்தாக இருக்குது. ஆக்சுவலாக இது வீக் மார்க்கெட்டிங் தான். நெட்ட இது OLX-லாம் என் சன் அதில் இது பண்ணுறாங்க. பண்ணும்போது நிறையா ஆப்ஷன்ஸ், வெளியூர் கேரளைட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. வந்து அவன் வர இருக்கிற பீரியடில் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாள் அவங்க ஊருக்கு வந்துடுவான். வரும்போது அவங்க வந்து சில ஆட்கள்லாம் 5000, 10000 இந்த ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சிலர் அதை ஆர்னமெண்ட் ஃபிஷ்ஷாக வளர்க்குறாங்க, சிலர் அது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஐடியா கேட்டுட்டு அந்த மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து தோட்டத்தில் ஒரு 60 சென்ட் இடம் இருக்குது. இப்போ ஒரு 10 போல் பாண்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். சின்ன இது ஃபர்தராக வந்து டோட்டலாக போட்டால் நிறைய டெவலப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ப்ரிகாஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டிய இருக்குது. பேட்ஸு, கொக்கு இந்த இங்கே நிறைய வருது. தவளை அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தவளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது ஃபிஷ்களை. மற்றபடி வந்து இந்த பாம்பு, சார பாம்புன்னு உள்ளது ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கெல்லாம் நெட்டெல்லாம் போட்டு வெளியே வராத அளவுக்கு, அந்த உள்ளே போகாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அப்படி இருந்தாலும் அதில் சாரப்பாம்பு வலை போடும்போது அதில் மாட்டிடுது. அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, இந்த தொட்டி இன்சைடு எதுவுமே பிளாஸ்டர் பண்ணலை, ஒரு இந்த ஹாலோ பிளாக்கில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஒரு தொட்டி இந்த வாட்டர் விடும்போது ஒரு தொட்டியில் பிள்ளைப்பானா கூட அடுத்த தொட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக லீக்கேஜ், அந்த கசிவு நீர் எல்லா இடத்துலையும் ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுது. சன் வந்து ஆக்சுவலாக வந்து பறக்கைக்கு அந்த மீன் வளர்ப்பு டி இதுக்காக கிளாஸுக்கு போயிருந்தான். அதில் அவன் ரொம்ப பற்றி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் இதை டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலாக அவன் போய் 1.5 இயர்ஸ் ஆகுது, இது தொடங்கியும் 1 இயருக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு 20-25,000 ருபீஸ் இன்கம் வந்துட்டுருக்கு. மேலும் விவரங்கள் பெற ஆர் செல்வராஜ் அவர்களை 0942-26-58-24-41 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.